இயக்குனர் கவிதா இயக்கத்தில் மார்டினி ஃபோக்ஸ் ப்ரொடக்ஷன் தயாரிப்பு நிறுவனம் தயாரித்திருக்கும் படம் ஆதார. இதில் இயக்குனர் மிஷ்கின், ஒய் ஜி மகேந்திரன், அஜித் விக்னேஷ், பூஜா மற்றும் பலர் நடித்துள்ளனர். ஆதாரம் படத்தினுடைய பிரஸ் மீட் சமீபத்தில் நடந்திருக்கு. சினிமாவின் வெற்றிக்கு ஆதாரம் திறமை. அந்த திறமை இந்த ஆதாரம் டைரக்டர் கிட்ட நிறைய இருக்குங்கிறது என்னுடைய நம்பிக்கை. எனக்கு இந்த படம் திடீர்னு தான் வந்தது, இதை பற்றி ஜாஸ்தி ஒன்றும் தெரியாது. யாரோ கவிதான்னு ஒருத்தரை டைரக்ட் பண்ணுறாங்க, நீங்கள் அதில் நீதிபதின்னு சொன்னாங்க. அப்பா நிறைய தப்பு பண்ணியிருக்கோம், நம்மளை நீதிபதியாகவே உட்கார வைக்கிறாங்களா, ரொம்ப பெருமையாக இருக்கேன்னு போய் உட்காந்து போது தான் அவங்க யார் என்னங்கிற தெரிய வந்தது. மிஸ்கின் சார் நிறைய சொல்லியிருப்பார், டிஎன் பாலு அந்த காலத்தில் வந்து ஆடியன்ஸோட பல்ஸ் தெரிஞ்ச ஒரு அற்புதமான கமர்ஷியல் டைரக்டர். அது எல்லாருக்கும் தெரியும், அது எங்கள் பீரியடில் ஆரம்பித்ததுனால எனக்கெல்லாம் அவரை பற்றி நல்லா தெரியும். அவர் கமர்ஷியல் டைரக்டர் மட்டுமில்லை, கலை அம்சம் கொண்ட ஒரு படம் உயர்ந்தவர்கள்னு எடுத்திருக்காரு அவர். கமல் சாரோட முக்கியமான மூணு படங்களை அவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. எனக்கு வாய்ப்பு கிடைச்சிது அவர் கூட ஒர்க் பண்ணுறதுக்கு அந்த ஏர்லி ஸ்டேஜில். என்னோடய 5வது 6வது படம் நினைக்கிறேன், அவருடைய குருநாதர் டிஆர் ராமண்ணா அவர்கள் டைரக்ட் செஞ்ச சொர்க்கத்தில் திருமணம்னு ஒரு படம். அதில் டிஎன் பாலு சார் தான் அசோசியேட் டைரக்டராக, ரொம்ப புதுசப்போ எனக்கு தட்டி கொடுத்து என்கிட்ட எனக்கு என்கரேஜ் பண்ண ஒரு நல்ல நண்பர். அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் டைரக்ட் பண்ணப்புறம் நான் ஜாஸ்தி படங்கள் பண்ணல, அது காரணம் நானும் பிஸியாக இருந்தேன் அவரும் பிஸியாக இருந்தார். பட் அவங்க வாரிசுன்னு எனக்கு அப்போ தான் தெரிஞ்சுது. அப்போ தான் தெரிஞ்சதுன்னு இல்லை, இவங்க ரெண்டு பேரும் பார்த்த உடனே முகத்தை பார்த்த உடனே தெரிஞ்சு போச்சு. அப்படியே ஜெராக்ஸ் காப்பி, அது டிஎன் பாலு ஜெராக்ஸ் ரெண்டு பேரும்.